हाई वीवर्स वनकम वेलकम टू गंगे हर्बल किचन इनकी गंगे हर्बल किचन सिंपलान सांबार सत्तुकल अळियाद सांबार इत वो अम्मा वीटल ना पड़े वे मारे इनकी टोटलावे मामियार पड़े मारे अंद काल सत्तुकल अळियाद एप्डी वो कायगर समचु सापड़ों नम्बर वीटल कैटा कंडिप्पा तेरियुंगे ना नरिये वीडियो उंगल्ट शेर पण्णिरुक्केन पेरियवंगा वंदु ओरु पल्गलै कळगम வயதானவங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்க மாட்டாங்க, சீக்கிரம் கடவுள் கூட்டுப்பார், அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வர மாதிரி இருப்பாங்க. அதை கண்டிப்பாக தயவு செய்து உங்கள் குழந்தைய நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. அதாவது ரொம்ப 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 நல்லதுங்க. பெரியவங்க இருந்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பில்லர், எவ்வளோ பெரிய சப்போர்ட் அப்படின்றத நாங்கள் எங்கள் நிஜ வாழ்க்கையில் நாங்கள் ரொம்ப 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 உணர்ந்திருக்கோங்க. இன்னொன்று, நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே வயதானவங்க தான் நிறைய பேர். அந்த பிளாக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபாரினில் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்க தாத்தா பாட்டி மட்டும் இருப்பாங்க. இப்போ பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏக்கம் வந்து காசை பற்றி இருக்காதுங்க. நம்ம பிள்ளைங்க ஒரு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாங்களா அப்படி தான் அவங்க ஃபீலிங் இருக்கும். அதாவது அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படின்னு நான் சொல்ல வரல, ஒரு சிலர் நான் இருந்த இடத்துல ஓகேங்களா. நாங்கள் வந்து ஒரு அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்படி தாங்க நாங்கள் வளர்ந்தோம், ஒரு அஃபெக்ஷனேட்டாக ஓகேங்களா அப்படி இருக்கும். அதாவது நம்ம சொந்த பந்தெல்லாம் வெளியூரில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இருக்காது, அப்படி தான் நாங்கள் இருந்தோம் ஓகேங்களா. அதனால் ஒரு பெரியவங்க வயதானவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு பல்கலைக்கழகங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய கற்றுத்தரணும் அப்படின் போது இயற்கையோடு இணைந்து நோயில்லாத வாழ்க்கையே நீங்கள் வந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டீங்கனாக்கா அந்த அவங்க வந்து எங்கே போனாலும் ஸ்ட்ரகிள் பண்ணி வாழ்ந்துருவாங்கங்க. ஓகே, வெளி உலகம் தெரியாமல் கண்டிப்பாக குழந்தைங்கள வளர்க்காதீங்க. அதாவது அவங்க சஃபர் ஆவாங்க, கண்டிப்பாக சஃபர் ஆவாங்க ஓகேங்களா. ஆனால் அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறவங்க 30% தான் இருப்பாங்க. ஓ, வெளி உலகம் இப்படின்னு அடாப்ட் பண்ணிக்கிறவங்க 30% 70% வந்து டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுவாங்க. நம்ம நிறைய பார்க்குறோம் பாருங்கள் டெய்லி. நம்ம அதாவது முன்னெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது, மீடியா கிடையாது. இப்போ டிவி இருக்குது, ரேடியோ இருக்குது, பார்க்குறோம், எல்லாம் பேப்பர் படிக்கிறோம். இப்போ முன்ன மாதிரி அவேர்னஸ்ஸு அப்போ கிடையாது, இப்போ நிறைய இருக்குதுங்க. அதாவது நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க, எல்லாத்தையுமே தயவு செய்து நான் சொல்கிறதா தான் ஓகேங்களா. ஒழுக்கமும் படிப்பும் இருந்தால் போதுங்க. அதாவது ஒழுக்கம் முதல் முக்கியம், படிப்பு இல்லைன்னா எது, எல்லாருமே டாக்டர், எல்லாருமே இன்ஜினியர், எல்லாருமே ஏரோஸ்டர் ஆகிட முடியுங்களா? யாராருக்கு என்னென்ன வருதோ அதை வச்சு மேலே வர பாருங்கள். என்னால் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி மனசை விட்டுறாதீங்க. அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லா குழந்தைகளுக்கும் சொல்கிறது என்னென்னா படிப்பு மட்டுமே, அந்த இந்த படிப்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிள்ளைங்க மென்டல் டிப்ரெஷனுக்கு ஆளாகிறாங்க. அந்த குடும்பமே கஷ்டப்படுதுங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர பாருங்கள். இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறது என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், சக்தி ரங்கநாதன், அம்மா நீங்கள் வைக்கிற சாம்பார் ரெசிபி போடுங்க, பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு. அவருக்காக இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். காய்களில் வந்து சத்துக்கள் அழியாமல் எப்படி வந்து சாம்பார் வைக்கிறது அப்படின்றது, இது வந்து என்னோட மாமியார் வீட்டில் பண்ணுறது தான். உங்களுக்கு அதை நான் பண்ணி காமிக்க போகிறேன். தோரம்பருப்பு பாருங்கள், மஞ்சப்பொடி விளக்கெண்ணெய் போட்டு மூடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மத்தால ஒரு கடை கடைஞ்சிக்கலாம். புளி வறுத்துட்டு ஊற வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அந்த காயை நீங்கள் அரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் என்கிட்ட இருந்த காயை நான் அரிஞ்சு வச்சுக்கிறேன். இந்த காய் அந்த காயின்னு கணக்கில் எது வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுனாலே நான் பெரிய பாத்திரம் வச்சுட்டேன். வீடியோவில் கிளியராக காமிக்கணும் அப்படின்றதுனால வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும், கடுகு ஜீரகம் தாளிச்சிடலாம். கடுகு ஜீரகம் நல்லா வெடிக்குதா, கடைசியில் வெந்தயமோ வெந்தயப்பொடியும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளியை போட்டு ஒரு வதக்கு வதக்கிடலாம். அப்படி வதங்கும் போது உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சப்பொடி வேணுன்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா பருப்பில் போட்டு வேக வச்சுருக்கோம், சேர்த்துக்கோங்க. ரொம்ப குழவையாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். எடுத்து வச்சுருக்கேன். நம்ம காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்து அதில் போட்டு வதக்கிடுங்க. காய் எல்லாமே சேர்த்து போட்டாச்சா, எல்லா காயும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் காய் கொஞ்சம் சுருங்கட்டும். அதாவது நம்ம நிறைய வந்து காய்கறிகள் எடுத்துக்கிறோம் அப்படின்றோம் இல்லையா, சாம்பாரில் காய்கறிகளை நிறைய போட்டுட்டாக்கா பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, அபவ் 40 மேலே இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு இந்த காயை சாப்பிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி டெய்லி பொரியல் பண்ணணும், நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கிறோம் அப்படின்னும் போது ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போர் அடிக்கும் அதையே திரும்ப சாப்பிட்றதுக்கு. வேறு மாதிரி எப்படி பண்ண முடியும்னா, இந்த மாதிரி சாம்பாரில் எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு அது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம். இது கூட வந்து துவையல் அந்த மாதிரி, அதாவது நெல்லிக்காய் துவையல், கருவேப்பிலை துவையல், புதினா கொத்தமல்லி துவையல், இஞ்சி துவையல், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவில் இந்த எல்லா துவையல் ரெசிப்பியுமே நம்ம வீடியோவில் இருக்குது, வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா காய் வதங்கிடணும் நல்லா. அதாவது இதில் புளியை கரைச்சி ஊற்ற போகிறோம், சாம்பார் பொடி போட்டுட்டு.
நீங்கள் வீட்டில் என்ன சாம்பார் பொடி வச்சுருக்கீங்களோ அந்த சாம்பார் பொடியை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு சாம்பார் பொடியும் வேண்டாம், நீங்கள் வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வத்த மிளகா, தனியா, மிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் கொஞ்சமாக போட்டு வறுத்து நீங்கள் அந்த காரப்பொடியை கூட சாம்பாரில் சேர்த்துக்கலாம். அதை அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி வேணால் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சௌரியம் தான். இப்போ நான் வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடியும் தனியாத்தூளும் தேவையான அளவு இதில் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு புளியை கரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு கொதிக்க வைக்க போகிறேன். ஏன்னா புளி தண்ணி ஊற்றி இந்த காயை கொதிக்க வைக்கும்போது இதில் இருக்கிற சத்துக்கள் அழியாது அப்படின்ற நம்மளுடைய பெரியவங்க சொன்னது. அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி நான் சாம்பார் வைக்க போகிறேன். நான் வேறு மாதிரி வைப்பேன். நம்ம சாம்பாரை பாருங்கள். இது வந்து என்னோடய மாமியார் பண்ணுறது, எங்கள் மாமியார் வீட்டில் பண்ணுற ரெசிபி இது. ஏன் அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த பதில் சொன்னாங்க. என்னோடய கணவர் இந்த மெத்தடில் தான் சாம்பார் பண்ணி தருவார். சூப்பராக சமைப்பாருங்க. என்னோடய டேஸ்ட்டை விட அவங்க சமைக்கிறது சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம மிளகாய்த்தூள், வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடியும் தனியாத்தூளும் சேர்த்துருவோம். புளியை கரைச்சி தேவையான அளவு விட்டுக்கோங்க. புளி பத்தலை அப்படின் பொழுது வாயில் விட்டு பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கிறவங்க வாயில் விட்டு பாருங்கள். முகம் சுளிக்கிற அளவுக்கு புளிப்பை நிறைய ஆட் பண்ணாதீங்க, தேவையில்லாது. மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் போட்டுட்டேன். ஒரு கலர் கலரை விட்டு சிம்மில் மூடி வச்சுருங்க. நம்ம வறுத்து ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி தேவையான அளவு இதில் விட்டுக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு நான் புளியை கரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ உப்பு, புளி, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், ஏன்னா நம்ம இன்னும் பருப்பு சேர்க்கலை. பருப்பு கடைஞ்சி தான் வச்சுருக்கோம், இன்னும் சேர்க்கலை. பாருங்கள், துவரம்பருப்பு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. அது மாதிரி புளியை கரைக்கும் போதும் நல்லா வறுத்துட்டு ஊற வச்சிங்கன்னா நல்லா கையை விட்டு பெசஞ்சு கரைச்சி ஊற்றணும். நம்ம கையில் ஒரு டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, கை மனம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம கையை வச்சு தான் கரைக்கணுங்க. இதில் வந்து என்னது, இதில் வந்து ஸ்டைலு, ஆரோக்கியம் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம கையை சுத்தமாக வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த புளி தண்ணியிலே காய் வேகட்டும். இது எவ்வளோ நேரம் கொதித்தாலும் இந்த சத்துக்கள் வந்து எவாப்ரேட் ஆகி போகாது அப்படின்றது நம்ம முன்னோர்களுடைய கருத்து, பெரியவங்களுடைய கருத்து. ஓகேங்களா, இது கொதிக்கட்டும், காய் இந்த புளி தண்ணியிலே வேகட்டும். அந்த உப்பு வரப்புலாம் இந்த காயில் சூப்பராக இருக்கும். எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சாதம் மோர்த்தாதும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா காய் வெந்த பிறகு பருப்பை எடுத்து ஊற்றிட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டுட்டு வெந்தயப்பொடி வேணும்னா போட்டுக்கோங்க. கடைசியாக வேணும்னா என்ன பண்ணுங்கள், வெந்தயத்தை தாளிச்சு கூட கொட்டிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ புளி உப்பு காரெல்லாம் உரைச்சிருச்சு, காய் சூப்பராக வந்துருச்சு. நம்ம கடைஞ்சி வச்சுருக்க துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் தாளித்து வச்சுருக்கேன். இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டா நம்ம அருமையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், காய் தான் நிறைய இருக்கும். இப்படி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்லாங்க. இது இட்லி, தோசை, சாம்பார், இந்த சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும் சாம்பார். அதாவது நம்ம சத்துக்கள் அழியாமல் இப்படி வைக்கலாம் சாம்பார். இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிச்சதை சேர்த்தாச்சு, கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்தாச்சு, கம்முன்னு அப்படியே மூடி வச்சுருங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை கமெண்ட் உங்களோட பதிவு போடுங்க. இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத பதிவு பண்ணுங்கள். அதாவது சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹெல்த்தியான ரெசிபிஸ் தான் நான் போட்டுட்ருக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றிகள்.